ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுமே 1/4 கிலோ அளவில் ரவை எடுத்துருக்கேன். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை எந்தளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலரும் ஸ்மெல்லும் வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா ரவை கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எந்தளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு, அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 2 ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்து தேவையான அளவு திராட்சை முந்திரி அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த ரவையை நான் ஒரு பேனில் மாற்றிட்டேன். அது கூட 100 கிராம் அளவில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தால் போல் சேர்த்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்க திராட்சை முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து ஆவின் பால் சூடாக காய்ச்சி எடுத்துருக்கு. நம்ம சூடான பாலில் பிடிச்சாதான் லட்டு பிடிக்க முடியும். ஸோ சூப்பரான நாட்டு சர்க்கரை ரவை சேர்த்த ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபீஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.